இது Nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊக்க கோட்பாடுகள் பத்தி பார்க்க போறோம். தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஏற்கனவே நம்ம மோட்டிவ்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். அதாவது இந்த ஊக்கிகள் எவ்வாறு எழுகின்றன, இவை எவ்வாறு நடத்தையை அந்த நடத்தையோட திசையை வந்து கட்டுப்படுத்துறது போன்ற விஷயங்களை வந்து உளவியல் அறிஞர்கள் வந்து பல கோட்பாடுகளா முன்வைத்திருக்கிறாங்க. அதுல மூணு முக்கிய கோட்பாடுகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா மக்டுகளுடைய இன்ஸ்டிங் தியரி, மக்டுகளின் இயல்பு கொள்கை. சார்ல்ஸ் டார்வின் வந்து என்ன பண்ணாருன்னா, பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டில் மனிதனுக்கும் அவனுக்கு அடுத்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் இடையே உள்ள மனத்தின்மைகளின் பெருமளவு அடிப்படை வேறுபாடு இல்லை அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லை, இந்த மனத்தின்மையில செம்மையுறுதல் தான் அதிகமாக நிகழுது அப்படின்னு சொன்னார். இதை தொடர்ந்து மக்டுகள் மற்றும் வில்லியம் ஜேம்ஸ் போன்றோர் வந்து மனித நடத்தைக்கான காரணத்தை விளக்குவதற்காக இந்த இயல்பு கொள்கையை வெளியிட்டனர். இந்த இயல்பு கொள்கை என்ன சொல்லுதுன்னா, பிறப்பின் போதே நாம் வந்து இந்த மோட்டிவ்ஸை பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா மனிதன் வந்து சண்டையிடுறதுக்கு காரணமா அவனுக்கு போர் ஊக்கம், அதாவது பியூக்னாசிட்டி இன்ஸ்டிங்க்ட் வந்து அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவன் பொருள் திரட்டுறதுக்கு வந்து ஈட்டல் ஊக்கம் அக்விசிஷன் மோட்டிவ் வந்து அவனுக்குள்ள பிறக்கும் போதே இருக்கிறதா சொல்றாரு. ஒவ்வொரு இயல்புக்கமும் ஒரு குறிப்பிட்ட மனவெழுச்சியை உண்டாக்குதான். அதே மாதிரி உதாரணமா பயம் என்னும் ஒரு இயல்புக்கம் வரும்போது அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறதுக்கான ஒரு மனவெழுச்சி வருது. சினம் அல்லது கோபம் வரும்போது போரிட தூண்டுதல், அதாவது அக்ரெசிவா ரியாக்ட் பண்றது. இந்த மாதிரி தூண்டுதல்கள்லாம் இந்த இன்ஸ்டிங்ஸ் வந்து உருவாக்குது அப்படின்னு மக்டுகள் மற்றும் வில்லியம் ஜேம்ஸ் வந்து அவங்களுடைய இயல்புக்க கொள்கை மூலமா சொல்றாங்க. மனிதனிடம் 14 இயல்புக்கங்கள் இருப்பதாகவும் இவை ஒவ்வொன்றும் ஏற்படுத்தக்கூடிய இந்த எமோஷன், அதாவது மனவெழுச்சிகளால் விளையும் அனுபவங்கள் தான் முறையான அமைப்பை பெற்று ஒரு பற்றுகளா விளங்குது. அவனுடைய ஆக்சுவல் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த 14 மோட்டிவ்ஸ் மூலமா தான் வர்றதா சொல்றாங்க. இவங்க சொல்றத பார்த்தா பிறக்கும் போதே நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போறோம் மாதிரியே இவங்க சொல்றாங்க. இந்த இயல்புக்க கொள்கையை வந்து ஆதரிக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி பேர் தான். ஏன்னா மனிதனுடைய நடத்தையை விளக்க இந்த இயல்புக்க கொள்கையால் முடியல. மனிதனுடைய நடத்தையை இந்த இயல்புக்க கொள்கையை விளக்க உதவாமல் ஒவ்வொரு நடத்தை முறைக்கேற்ப பல்வேறு பெயர்களை வந்து இயல்புக்களாக குறிப்பிடுவது மட்டுமே இந்த கொள்கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, பல இயல்புக்கள் ஏற்கனவே அல்ல என்று இன்றைக்கு ப்ரூவ் ஆகியிருக்கு. அதனால இந்த இயல்புக்க கொள்கையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்துல நடத்தைக்கு பின் இயற்கையாக அமைந்தது முதிர்ச்சி பெறுதலின் விளைவாக செய்யப்படும் ஊக்கிகள் என இரு வகையான ஊக்கிகள் இருப்பதை கல்வி ஆர்வலர்கள் பொதுவாக ஏத்துக்கிறாங்க. அதாவது தானாக வரக்கூடிய சில ஊக்கிகள், இந்த பசி இந்த மாதிரி விஷயங்களையும் ஒரு மெச்சூரிட்டிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மோட்டிவ்ஸ் என இரண்டு வகை இருப்பதாக கல்வியலாளர்கள் சொல்றாங்க. இரண்டாவது கோட்பாடு ஹல்ஸ் டிரைவ் ரிடக்ஷன் தியரி, ஹல்லின் உந்த குறைப்பு கோட்பாடு. இந்த கொள்கை படி பார்த்தீங்கன்னா நடத்தை எழுவதற்கு அல்லது நடத்தையின் போக்கில் ஏதோ ஒரு மாற்றம் தோன்றும் தற்கான அடிப்படையில் உந்துதல் சக்தி உள்ளது என கூறப்படுகிறது. அதாவது நம்முடைய நடத்தை இருக்கிறதுக்கும் இல்லனா நம்மளுடைய நடத்தை மாற்றத்துக்கும் ஏதோ ஒரு உந்து சக்தி நமக்குள்ள இருந்து வருதாவும் இந்த உந்துதலின் விளைவாக தான் உயிரி சக்தி பெற்று ஒரு விரைப்பு நிலையை அடையுது. இந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தூண்டல் வந்து நமக்குள்ள வருது. இல்ல எனக்கு பசிக்குது, எனக்கு இப்பவே சாப்பாடு வேணும் அப்படின்னு நம்மள தூண்டி விடக்கூடிய உந்துதல் நமக்குள்ள இயல்பா எழுது. அதே மாதிரி அந்த உந்துதலின் மையமா அமைந்துள்ள இலக்கும் அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு நடத்தை மாற்றம் இல்லைன்னா எந்த திசையில நம்ம போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதை சமாளிக்கிறதுக்கும் இந்த உயிரி முற்படுது. இந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனிசம் இல்லைனா அந்த மனிதர்கள் வந்து முற்பட்டு செல்றாங்க. அந்த இலக்கை ஒருவேளை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த விரைப்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இந்த நிலை மறைந்து ஒரு சமநிலையை நம்ம அடையிறோம். இந்த விரைப்பு நின்று விடுபட்டதால ஒரு மன அமைதி அந்த உயிரிக்கு ஏற்படுதுன்னு சொல்றாரு ஹல் அவர்கள். விரைப்பு நிலை குறைப்புக்கு உதவுவன எல்லாவற்றையுமே நம்ம கத்துக்கிறோம். இந்த விரைப்பு நிலை குறைப்பதற்கு உதவாத ஒரு நடத்தை முறைகள் கற்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டால் அதனுடைய விளைவுகளும் கொஞ்சம் சிரமமான விளைவுகளா இருக்கு. உதாரணமாக ஒருவருடைய ரத்தத்துல உள்ள குளுக்கோஸ் அளவு குறைஞ்சு போச்சுன்னா இல்லனா ஒரு அளவுக்கு கீழே குறையும் போது அவருக்கு உணவு தேவைப்படுது. அந்த குளுக்கோஸ் அளவை திருப்பி அதற்கு தேவையான நிலைக்கு கொண்டு செல்ல உணவு தேவைப்படுது. இத்தேவையின் காரணமாக அவருள்ள பசின்ற ஒரு மோட்டிவ் செயல்பட தொடங்குது. இதன் காரணமாக இரப்பை தசைகள் சுருங்கி விரிய தொடங்குவது, வயிற்றை கிள்ளுவது போன்ற நிலையை தோற்றுவிக்கிறது இந்த இன்ஸ்டிங்ஸ். இவ்விரைப்பு நிலையின் காரணமாக உணவை நாடி செல்ல வேண்டும் என்ற உந்தம் தோன்றி அதன் வழியாக அவர் இயக்கி உணவை பெறுதல் என்ற இலக்கை நோக்கி முயற்சிக்கிறார். உணவை பெற்றவுடன் பசி என்ற ஊக்கம் மறைகிறது.
அதனால பசி இருக்கும்போது மட்டும்தான் இந்த மோட்டிவ் வந்து விரைப்புத்தன்மையோட இருக்கு. அந்த பசி மறைந்த பிறகு இல்லைனா உணவை நம்ம உட்கொண்ட பிறகு அந்த மோட்டிவ் மறைஞ்சு போயிருது. உணவு தன்மை பூர்த்தியாகி விரைப்பு நிலை நீங்கி உந்தக்குறைப்பு ஏற்படுகிறது. உணவை தேடும் போது அவரது முயற்சி முடிவுக்கு வந்து விடுகிறது. ஒரு ஊக்கியின் செயல்பாடு முடிவுக்கு வந்த பின் வேறொரு ஊக்கி தோன்றி உயிரின் நடத்தையை வழிநடத்துகிறது. அதாவது பசி என்ற ஊக்கி செயல்பட்டு முற்று பெற்ற பின் தாகம் என்ற ஊக்கி வந்து செயல்பட தொடங்குது. அந்த மாதிரி தாகம் என்ற ஊக்கியோட நோக்கமும் நிறைவேறின பிறகு உறக்கம் என்ற ஊக்கியை வந்து மனிதன் வந்து நாடி செல்றான். இந்த மாதிரி ஊக்குவித்தல் முறை பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி முறையில நடந்துகிட்டே இருக்கிறதா இந்த ஹல்லின் உந்த குறைப்பு கோட்பாடு சொல்லுது. அதுக்கு அடுத்ததா மிக முக்கியமான ஒரு கோட்பாடு மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு, மாஸ்லோ தியரி ஆஃப் ஹைரார்கியல் நீட்ஸ். நான் மேல சொன்ன இரண்டு கோட்பாடுகள் படி பாத்தீங்கன்னா விலங்குகளுக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் தமது நடத்தை மூலம் தூண்டல்கள் தோற்றுவிக்கப்பட்டு விரைப்பு நிலை குறைக்கத்தான் முற்படுகின்றனர். இதைத்தான் ஹல் கோட்பாடு சொல்லுச்சு. ஆனா முழுமை பெற்ற ஒரு பொருத்தமான விளக்கத்தை அந்த கோட்பாடு சொல்லல. மனித நடத்தையினுடைய பெரும் பகுதியான தேவைகளை உருவாக்குவதற்கும் உதவுவனாக காணப்படக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த தேவைகளை குறைக்கிறதுக்காக தான் நம்ம போராடுறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை தான் அந்த கோட்பாடு சொல்லுச்சு. பல ஊக்கிகள் பார்த்தோன்னா ரொம்ப சிக்கலான விஷயங்களா இருக்கு. மனிதர்களுடைய நம்பிக்கைகள் மதிப்புகள் போன்ற அறிவு சார்ந்த இலக்குகளை அடைய எழுவனவன்றி அடிப்படை தேவைகளுடன் இணைந்தவை என்பது சொல்றது கொஞ்சம் பயனளிக்கக்கூடிய விஷயமா இல்லை. இந்த கருத்தை வந்து ஊக்குவித்தல் பற்றிய அறிவுசார் கொள்கைகள் வந்து வலியுறுத்துகின்றன. இந்த ஊக்கிகள் பற்றிய ஒரு விரிவான ரிசர்ச்சை வந்து அப்ரஹாம் மாஸ்லோ என்ற ஒரு அறிஞர் வந்து மேற்கொண்டார். இந்த ஊக்கிகள் பார்த்தீங்கன்னா தேவையை நிறைவேற்றுவதற்காக, அதாவது நீட் ஃபார் கிராட்டிஃபிகேஷன், ஒரு விஷயத்தை நம்ம அடையிறதுக்காகவும் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் இந்த ஊக்கிகள் செயல்படுறதா சொல்றாரு. மேல சொன்ன ரெண்டு கோட்பாடு படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அடையிறதுக்காக தான் ஊக்கிகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இவர் ஒரு விஷயத்தை இன்னும் சேர்த்து சொல்றாரு. அது என்னன்னா வளர்ச்சியை நோக்கி நம்ம போறதுக்கும் இந்த ஊக்கிகள் தேவைப்படுறதாவும் சொல்றாரு. இந்த ஊக்கிகள் எல்லாமே ஒரே நிலையையும் ஒரே தரமும் வலுவும் கொண்டவை அல்ல. மனித தேவைகளின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஊக்கிகளை மாஸ்லோ வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் போறாரு. ஒரு பிரமிடு மாதிரியான ஒரு படிநிலையை தான் இவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுல கீழ்நிலை தேவைகளை வந்து முதல்ல நம்ம பூர்த்தி செய்தாதான் அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போக முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஊக்கிகள் பாத்தீங்கன்னா தேவைகளோடு தொடர்புடையவை. ஒரு தேவை நிறைவு பெற உதவும் இலக்கு எய்தப்பட்டவுடன் அத்தகைய நடத்தையை தோற்றுவித்த ஊக்கி மறைகிறது. மாஸ்லோ ஊக்கிகளையும் தேவைகளையும் ஏழு நிலைகளாக வரிசைப்படுத்தியுள்ளார். அந்த ஏழு நிலைகளையும் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா உடலியல் தேவைகள், பிசியாலஜிக்கல் நீட்ஸ். இதுல நம்மளுடைய அடிப்படை தேவைகளாகிய உணவு, குடிநீர், பிராணவாயு, உறக்கம், பாலுணர்ச்சி, புலன்னுகர்வு, நிறைவு போன்றவை உடலியல் தேவைகளாக மாஸ்லோ சொல்றாரு. இவை வந்து உயிர் வாழ்றதுக்கு இன்றியமையாதவை. எனவே இந்த தேவைகள் தான் இருக்கிறதுலே பேசிக்கான ஒரு நீட்ஸ். இந்த தேவைகள் ஓரளவு நிறைவடைஞ்சாதான் நம்மளால அடுத்த உயர்நிலை ஊக்கியை நோக்கி போக முடியும். அவர் கொடுத்திருக்கிறது இந்த பிரமிட்ல கடைசியா இருக்கக்கூடிய படிநிலை தான் இந்த உடலியல் தேவை. இந்த கடைசி படிநிலை, அதாவது கீழ்மட்ட படிநிலை நிறைவடைந்தாதான் அதுக்கு அடுத்த படிக்கு நம்மளால போக முடியும்னு சொல்றாரு. வறுமையில் வாடும் குழந்தைகள் வகுப்பறை கற்றலில் போதிய ஆர்வம் காட்டாமல் இருத்தலுக்கு இந்த அடிமட்ட தேவை நிறைவேறாமல் இருப்பதற்கு தான் காரணம். அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்பே நிறைவேறாத போது அடுத்த கட்ட படிநிலையான கற்றலுக்கு அவங்க போறது கிடையாது. மாஸ்லோ படிநிலைப்படி இந்த கற்றல்ன்றது மூன்றாவது படியில இருக்கு. முதல் படியே நிறைவேறாத இந்த குழந்தைகள் மூன்றாவது படிக்கு போறதுக்கான அவசியமே எழுறதில்லை. அதனால அவர்களுடைய உடல் தேவைகள் நிறைவடையாத பட்சத்துல போதிய அளவு அவர்கள் பள்ளியிலையும் கல்வியிலையும் ஆர்வம் காட்டுறது கிடையாது. இரண்டாவதா பாதுகாப்பு தேவைகள். சோ ஃபர்ஸ்ட் வந்து உடலியல் தேவைகள், அதுக்கு அடுத்து சேஃப்டி, காப்புணர்ச்சி பெறுதல், ஒழுங்கு, முறைமை ஆகியவை பாதுகாப்பு தேவைகளுள் அடங்கும். ஒருவனுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு இருக்கணும், தண்ணி இருக்கணும், சுவாசிக்க காற்று இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கணும். சாப்பாடும் தண்ணியும் உடை இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த உடையும் வீடும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு தேவைகளா இருக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கும் போது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, சுற்றுப்புற உலகில் ஓர் அமைப்பும் ஒழுங்கும் உள்ளது என்று குழந்தைகள் உணர அவர்களது அறிவுக்கேற்ப அவர்களை ஒழுங்கு, கட்டுப்பாடு போன்றவற்றிற்கு உட்படுத்த வேண்டும். இந்த மாதிரி பண்றதன் மூலமா அவங்க வந்து ஒரு பாதுகாப்பான நிலையை நோக்கி செல்ல தூண்டப்படுவார்கள். இன்டிசிப்ளினாவோ இல்லனா ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும்போது அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவதா அன்பு உரிமை தேவைகள், அஃபிலியேஷன் நீட்ஸ். இந்த தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா பிறரது பரிவுக்காக இயங்குறது இல்லனா பிறரால் தான் அவர்களுள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளப்படுவது போன்ற தேவைகளாகும்.
தன்னுடைய நடத்தையின் விளைவால் பிறரால் அன்பு காட்டப்படுவதற்கு ஏற்றவன் என்ற ஒரு நிலையை அடைவதற்கான தேவையாக இந்த அன்பு உரிமை தேவைகள் இருக்கு. எனவே பிறரால் அன்பு காட்டப்படுவதற்கு ஏற்றவன் அல்ல என கருதப்படும் மாணவர்களிடத்து நம்ம அதிக அளவு அன்பை காட்ட வேண்டும் என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது. தன்னை பற்றிய தற்கருத்தும் சமுதாயத்தில் தனது பங்கு பற்றிய உண்மையுணர்வும் ஒருவனுக்கு ஏற்பட பிறரது ஏற்பு வந்து இன்றியமையாதது. அதாவது அவங்களுடைய தற்கருத்து செல்ஃப் கான்செப்ட்ன்றது சமுதாயத்தில் அவங்க அங்கீகரிக்கப்பட வேணும், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அவர்களுடைய நிலையை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து இங்கே இன்றியமையாததாக இருக்கு. இத்தகைய தேவை நிறைவேறாத போது சில மாணவர்கள் தங்கள் திறமைக்கேற்ப கல்வி சாதனையை பெறாத நிலை, அதாவது அண்டர் அச்சீவ்டு ஸ்டூடெண்டாக அவங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து 4 படிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்மதிப்பு தேவைகள், செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ். 3 படிநிலையை தாண்டிய ஒருத்தர் இந்த நிலையை நோக்கி போறாங்க. இதுல தன்னம்பிக்கை, சுதந்திர உணர்வு, பலம் பெற்று திகழ விழைதல், தேர்ச்சியும் திறனும் பெற்று திகழ முயல்தல் போன்றவை அடங்கும். பிறரால பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மதிப்பு இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொருவருடைய எண்ணமாகும். செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி கூட என்னுடைய வேலையை பார்த்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மதிப்பை எப்பவுமே குறைச்சிக்காம அவருடைய மதிப்புக்கேற்ற கூலியை தான் அவங்க கேட்கறாங்க. தன்மதிப்பு தேவை நிறைவேறாத காரணத்தால தாழ்வு மனப்பான்மை இல்லைனா தன்னை பற்றிய அவநம்பிக்கை இல்லைனா பிறரோடு கூடி செயல்படாத நிலை வந்து ஏற்படலாம். எனவே மாணவர்களிடத்து நம்ம ஒருபோதும் அவர்களுடைய தன்னம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில செயல்படக்கூடாது. அவர்களிடத்து எப்போதும் நாம் மட்டம் தட்டி பேசக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது. அடுத்து 5 படிநிலை பார்த்தீங்கன்னா அடைவூக்க தேவைகள், அச்சீவ்மெண்ட் நீட்ஸ். இதில் வந்து அறிவு, புரிந்து கொள்ள விழைதல், நாலேஜ் அக்வைரன்ஸ், அதாவது விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும், தொடர்பு படுத்தி கையில் கிடைக்கக்கூடிய செய்தியை ஏற்கனவே உள்ள செய்திகளோடு தொடர்பு படுத்தி பார்த்தல் போன்ற விஷயங்கள் அடங்கும். பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள், குறியீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் போன்ற விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற ஒரு தேவை இந்த இடத்துல வருது. ஃபார் எக்ஸாம்பிள், டிராஃபிக் சிக்னல்ஸு, அதே மாதிரி ஊர் பற்றிய விவரங்கள், சாலை வழிகள் பற்றிய விவரங்கள் போன்ற விவரங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முற்படுறோம். இது வந்து அடைவூக்க தேவைகளில் வருது. தொடர்புகளை பற்றி அறிதல், செய்முறைகளை அறிதல், பல்வகை அறிவுசார் செயல்களை இணைத்தல் ஆகியவை புரிந்து கொள்ளும் தேவையில் அடங்கும். அடைவு தேவை என்பது ஒரு அறிவுசார் தேவையாகும். நம்ம படிக்கிறது எல்லாமே இதனோட தொடர்புடைய ஒரு விஷயம்தான். 6 அழகுணர் தேவைகள், எஸ்தெட்டிக் நீட்ஸ். முறைமை, அதாவது ஒரு விஷயத்தை முறையா அடுக்கி வைக்கிறது, தூய்மை, அழகு, இலக்கிய சுவை ஆகியவையெல்லாம் இந்த வகை தேவைகளுள் அடங்கும். கீழ்நிலை அடிப்படை தேவைகள் நிறைவு பெறாதவர்கள் அழகுணர் தேவைகளை பற்றி நினைத்தே பார்க்க மாட்டார்கள். குப்பத்து மக்கள் தங்கள் இருப்பிடத்தையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளாததற்கு இதுதான் காரணம். எனவே இந்த அஸ்தெட்டிக் நீட்ஸ்லாம் ஏற்கனவே சொன்ன அந்த 5 படிநிலைகளை தாண்டியவர்கள் தான் இதை பற்றி யோசிப்பாங்க. அடுத்தது தன்னிறைவு தேவைகள், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதில் முதல் 3 நிலை தேவைகள் வந்து குறைபாடோடு இருக்கும்போது இந்த தன்னிறைவு தேவை என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமை பெற்ற இயல்புடைய நபரால் பெறக்கூடிய ஒரு தேவைகள். முதல் 3 படிநிலைகள் பார்த்தீங்கன்னா குறைபாட்டின் நிறைவு செய்ய உதவுன. எடுத்துக்காட்டா உணவு, உடை, இருப்பிடம், பாதுகாப்பு, அன்பு போன்ற தேவைகளுக்கு ஏற்றாற்போல் வரக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்ஸ். அதற்கு அடுத்த 4 படிநிலைகளும் வளர்ச்சியை நோக்கியது, அதாவது வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மனிதரின் பண்பை நோக்கிய ஒரு தேடல் தான் அடுத்த 4 படிநிலைகள். இந்த தன்னிறைவு தேவையும் அந்த மாதிரி தான். இந்த தன்னிறைவு தேவைகள் முழுமை பெற்ற ஒரு நபருடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய நடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நிலைவா காணப்படும், சமூக முதிர்ச்சி, இசைவான ஒரு பர்சனாலிட்டியை, அதாவது ஒரு டெவலப்டு பர்சனாலிட்டி அவங்க காணப்படுவாங்க. சிறப்பான பண்புகள் அவர்களிடத்து காணப்படும். நம்மளுடைய பாடப்பகுதியில் 8 பண்புகளை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை நிலை பற்றிய உணர்வு, தன்னையும் பிறரையும் ஏற்றுக்கொள்ளுதல், நகைச்சுவை உணர்வு, ஆக்கத்திறமை, இயல்பாக செயல்படுதல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வழியில் செயலாற்றுதல், தன்னல பண்பு குறைந்து காணப்படுதல், சுதந்திரமாக இயங்குதல், நிலைமைகளை ஒரு புற சாய்வின்றி ஆராய்தல், பலவற்றை ரசிக்கும் பண்பு, சமூக செயல்களில் ஆர்வம், சிறப்பான மனித தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுவது, இலக்குக்கும் அதற்கான வழிமுறைகளுக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டினை அறிந்து செயல்படுதல், இது போன்ற விஷயங்கள்லாம் முழுமை பெற்ற ஒரு மனிதரிடத்து காணப்படும் என்று மாஸ்லோ குறிப்பிடுகிறார். சரி நண்பர்களே, மேலும் ஒரு பாடப்பகுதியோடு உங்களை அடுத்த ஆடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info, அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்க்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.